பேசு வேற வழி இல்லாம மோபிஎஸ்க்கு பின்னாடி நின்று நானும் மோடிக்கு எதிர இல்லைன்னு காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து அதிமுகவுக்குள்ள இபிஎஸ்சின் பிடிநிலை குறையும். சசிகலா வந்து அதிமுகவுக்குள்ள என்டர் பண்ண இபிஎஸ்சும் ஓபிஎஸ்சும் விட மாட்டாங்க. முதலஞ்ச ராஜாஜி 57 அரசியலுக்கு லீவ் விட்டது மாதிரி 2021 சசிகலா அரசியலுக்கு லீவ் விட்டது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர். நான் கூட சொன்னேன், இப்போ நீங்க அதிமுக வந்து ஆட்சி இழந்தா இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தாங்களா? பண்ணுவோன்னு சொல்லி சொல்லித்தானே மக்கள் மத்தியில் ஓட்டு வாங்கினாங்க. அப்போ பண்ணுவோன்னு சொன்னீங்களே, நீங்க ஏன் பண்ணாம இருக்கீங்கன்னு நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மையம், அமமுக எல்லாம் கேட்க மாட்டாங்களா? எதிரி மோடி, துரோகி எடப்பாடி, பன்னீர்செல்வம், இவங்கெல்லாம் துரோகிகள். மோடி எதிரின்னு அவங்க களத்துக்குள்ள போல்டா நின்றுருப்பாங்கன்னா 10-15% ஓட்டு வந்திருக்கும். தினகரன் அன்னைக்கு ஒரு பெரிய பிளேயரா தமிழக அரசியல் நின்றுருப்பாங்க. தங்களை ஒரு ஆளாட்டே மதிக்காத இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் பலப்படுத்திட்டாங்க, தினகரனை பலகீனப்படுத்திட்டாங்க. 0% இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட எப்படி மோடி காம்ப்ரமைஸுக்கு வருவார்? ஸோ அது வாய்ப்பு இல்லை. நீங்க தவறான ஒரு வியூகத்தை எடுத்துட்டீங்க. 24 மேல தான் பாஜக வருவாங்க. தமிழ்நாட்டை ரெண்டா பிரிக்கக்கூடிய ஒரு வேலையை கூட பண்ணலாம். உள்ள ஜெயலலிதா மாதிரி தங்களை கலத்தி விட்டுருவாங்களோங்கிற ஒரு எண்ணம் வந்து மோடி அலர்ட் ஆகிறாரு. அதனால கொங்க கான்சன்ட்ரேட் பண்றாரு. நகர்ப்புற உள்ளாட்சி வரும்போது அதிக சீட்டு கொடுக்கலாங்கிறத இவங்க ப்ராமிஸ் இபிஎஸ் ஓபிஎஸ் ஒத்துட்டு வந்துருக்காங்கன்னு தான் தெளிவா சொல்றாங்க. எடப்பாடியை லிங்க் பண்ணதுல எந்த இதுமே இல்லைனா உடனே கோச் பெட்டிஷனை போட்டு கோச் பண்ணிட்டு போலாம் எடப்பாடி. தமிழ்மின் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்னைக்கு அரசியல் களத்தில் ரொம்பவே பரபரப்பாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக இணைஞ்சிருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் விமர்சகர், சொல்லப்போனால் அரசியலுடைய திறனாய்வாளர் அப்படின்னே இவருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம். வேற யாரும் இல்லை, ரவீந்தர் துரைசாமி அவர்கள் தான். அவர்கிட்டே நம்ம கேட்டு கேள்விகளுக்கான பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், இப்போ ஆளுநரை போய் பார்த்துருக்காங்க இல்லையா எதிர்கட்சியினர், ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு சார். அடுத்ததாக என்ன சார் நடக்க போகுது அரசியல் களத்தில்? எதுவும் நடக்காது. எந்த புகார் அடிப்படையில் அவங்க போய் சொல்லியிருக்காங்க? அதாவது இவங்க ஜஸ்ட்டு ஒரு முதலமைச்சர் அரசாங்கத்தோட நடவடிக்கையை வந்து கவர்னர்கிட்ட புகார் சொல்லணுங்கிறக்கூடிய ஒரு தன்மையில் மட்டுமே சொல்லியிருக்கிறாங்க. இவங்களோட பாயிண்ட் ஆஃப் என்னென்னா, எங்கள் மேலே பொய் வழக்கு போட போகிறாங்க, அதை நீங்கள் தடுத்து நிறுத்துங்கன்னு கவர்னர்கிட்ட போயிருக்காங்க. கவர்னர் இந்த பெட்டிஷனை வாங்கி வச்சுருப்பாரே தவிர இதை வச்சு கவர்னர் எதுவுமே செய்ய முடியாது. நான் அந்த பெட்டிஷனை படித்து பார்த்தேன். எல்லாமே முட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தாங்கிற மாதிரி பிளண்டாக கமிஷன் வாங்குறாங்க, இது வாங்குறாங்கன்னு மாதிரி அக்யூசியேஷனாகட்டும் அது இருக்கே தவிர அதை வந்து ரேஷ்னலைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போது அறப்போர் இயக்கம், செந்தில் ஆறுமுகம் இவங்கள்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதில் வந்து ஒரு ரீசனபிளாக வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும். இன்றைக்கி கூட அவங்க கேசி வீரமணிக்கு எதிராக சொல்லக்கூடிய இதில் கூட பாயிண்ட்ஸ் இருக்கும். வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், தட்ஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து சம்மந்தப்பட்ட ஜுடிஷியல் ஃபோரம் வந்து அதை முடிவு பண்ணட்டு, அல்லது அது இன்வெஸ்டிகேட்டிவ் ஃபோரம் முடிவு பண்ணட்டு. ஆனால் சொல்லக்கூடிய ஒரு இதில் ஒரு முகாந்திரமான ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். இவங்க வந்து முட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தாங்கன்னு பிளண்டாக அதில் ஊழல் நடக்கு, இதில் ஊழல் நடக்கு, அப்படி தான் அந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்களே தவிர இன்னும் அவங்க இதை ஒர்க் பண்ணணும். உண்மையிலே இவங்கள்ட்ட வந்து ஊழல் நடக்கிறதுக்கான முகாந்திரம் வந்து திமுக அரசில் இருந்ததுன்னா என்ன ஊழல், எப்படி ஊழல், எந்த வகையில் செய்திருக்கணும், அதை எந்த வகையில் செய்யலைங்கிறத டேட்டாவோடு சொல்லணும். அந்த டேட்டா எதுவும் இல்லாமல் இப்பொழுது இவங்க மேலே வந்து ஒரு கொலை வழக்கு அல்லது கொள்ளை வழக்கில் வந்து அக்யூஸ்டாட்டு இவங்க சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை, சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. அதை எப்படி தடுக்குவதற்காக உள்ள ஒரு நடவடிக்கையாக தான் இதை பார்க்க முடியுதே தவிர, இதை தாண்டி இதுக்குள்ளே வந்து இன்றைக்கி 3 வந்த திமுக ஆட்சிக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு அது இதெல்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக பொத்தாம் பொதுவாக சொல்ல வேண்டிய ஒரு இது வந்து கவர்னர்கிட்ட கொண்டு பெட்டிஷன் கொடுக்க வேண்டிய அளவில் எதுவுமே இல்லை சார். இப்போது அதிமுகக்குள்ளே வந்து உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு சலசலப்பும் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நேற்று எல்லாருமே கருப்பு பேட்ஜ் அணிந்திருந்தாங்க சட்டப்பேரவைக்கு வரும்போது. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் தரப்பு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கருப்பு பேட்ஜ் அணியலை, அவர் அணியாமல் தான் இருந்தார். ஒருவேளை இந்த மாதிரி அதிமுகவில் எடப்பாடி மேலே குற்றம் சாட்டுறது வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு விதமான ப்ளஸ்ஸாக இருக்குமோ? ஒட்டுமொத்த அதிமுக பாதிக்கப்படும்னா அது ஓபிஎஸ்ஸையும் பாதிக்கப்படும். இபிஎஸ் மட்டும் பாதிக்கப்படுவார்னா அது ஓபிஎஸ்க்கு லாபம் நிச்சயமாக. இது வந்து மோடி அலையன்ஸ் வேணும், பாஜக அலையன்ஸ் வேணும்னு ஓபிஎஸ் முன்னெடுத்தது ஓபிஎஸ்க்கு ஒரு ப்ளஸ்ஸை கொடுத்தது. அதே வேளையில் தமிழகம் நல்லுறவுகளில் எல்லாரும் ஒரு கருத்து சொன்னாலும் கூட தரவின் அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, சசிகலாவுக்கு ஆதரவாட்டு ஓபிஎஸ்ல கருத்துக்களை இன்டைரக்டாக சொன்னது அவருக்கு வந்து அதிமுகவுக்குள்ள பின்னடைவை கொடுத்தது. அது கேசி கேசி வீரமணினாலும் சரி, சிபி சண்முகனாலும் சரி, இவர் கே பி முனுசாமினாலும் சரி, பலரும் அதை ஏபிஎஸ் இபிஎஸ்க்கு ஆதரவாட்டு தங்கமணி வேலுமணியெல்லாம் சைலண்டாக அது வந்து ஓபிஎஸ்ஸை தனிமைப்படுத்திச்சு. ஆனால் அதை கிளியர் பண்ணிக்கிட்டு மோடிக்கு ஆதரவுங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அது வந்து ஓபிஎஸ்ஸை வந்து உயர்த்தியது. இபிஎஸ்ஸும் வேறு வழி இல்லாமல் ஓபிஎஸ்க்கு பின்னாடி நின்று நானும் மோடிக்கு எதிர் இல்லைன்னு காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தது. அது எப்படி பண்ணுறாருன்னா, இவ்வளோ வழக்குகள் இருக்குது, அந்த இதெல்லாம் இருக்குது, ஒரு மத்திய அரசு இப்படியாவது இருக்கணும், அல்லது வந்து நம்ம நிலைமை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் ஆயிருங்கிறத
பன்னீர்செல்வம் லாபி பண்ணி பன்னீர்செல்வம் அதுக்குள்ளே வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாரு. இன்றைக்கி இந்த வழக்கு வந்து டைரெக்டாக வந்து ஒரு கொள்ளை ப்ளஸ் கொலை இந்த வழக்கு வந்து அதில் இபிஎஸ் வந்து அக்யூஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது, இல்லாமல் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. பட் அப்ரிகன்ஷன்ஸ் வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது இபிஎஸ் அதில் அக்யூஸ்ட் ஆட்டு ஆக்கப்பட்டால், இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் மூலமாக இபிஎஸ்எல் அக்யூஸ்ட் ஆக்கப்பட்டால் அதிமுகவுக்குள்ளே இபிஎஸ்சின் பிடிநிலை குறையும். அவர் மற்றவங்களோட டேம்ஸ் டிக்டேட் பண்ணாத மாதிரி அவருக்காக போராடுங்கன்னு இவர் வந்து ரெண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10-15 அதிமுக பவர்ஃபுல் தலைவர்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட இவர் கெஞ்ச வேண்டிய நிலைமை ஆகிப்போகும். அவங்க இவர்கிட்ட ஒரு முடிவை எதிர்பார்த்த சூழ்நிலை மாதிரி இவர் இவங்கள்ட்ட சூழ்நிலை இவங்களை பின்னாடி போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுதான் இந்த இடத்துல வந்து ஓபிஎஸ் தரப்பு வந்து உள்ளுக்குள்ளே எதிர்பார்ப்பாங்க. வெளியே ஒட்டுமொத்த அதிமுகவின் நலன் பாதிக்கக்கூடாதுங்கிறதுல, ஏன்னா அதிமுகவின் நலனில் தான் இபிஎஸ் நலன் ஓபிஎஸ் நலன் இருக்குது. அந்த பொது நலனில் ஒன்றா இருப்பாங்க, தனிப்பட்ட நலனில் நான் வந்து நானே சொல்லுவேன்னே 90% கட்சி எடப்பாடி 10% தான் ஓபிஎஸ்னு சொல்லும்போது, நீ மோடி மேட்டரில் வந்து அது 30-70 மாதிரி ஆயிடுச்சு. இந்த மேட்ரு வரும்போது தானும் அந்த மக்கள் அந்த கட்சிக்குள்ளோட ஆதரவு வளையத்திலையும் இமேஜ் வளையத்திலையும் மக்கள் மத்தியில் உள்ள ஆதரவு வளையத்திலையும் தானும் வந்து ரைஸ் ஆகி போகணும்னு தான் பன்னீர்செல்வம் நினைப்பார். அதுக்கு வந்து எடப்பாடி கீழே விழுந்தா சீசா பாட்டல் மாதிரி தான், இதை ஊஞ்சல் மாதிரி தான், இவர் கீழே போனால் அவர் மேலே போவார். ஏன்னா ஈக்குவலாக இருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி வந்து கட்சிக்குள்ள கட்சிக்காரங்க ஆதரவில் மேலே இருக்காங்க. மக்கள் மத்தியில் எடப்பாடி இமேஜ் விழுறதும் கட்சிக்காரங்க மத்தியில் எடப்பாடி இமேஜ் விழுறதும் ஓபிஎஸ்க்கு ஒரு ப்ளஸ் தான். இது இப்படி தான் போயிட்டுருக்கு. இல்லை சார், நான் இன்னொரு கேள்வி இதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு நடக்கிறத வச்சு சசிகலா தரப்புலேருந்து அதிமுகவிற்குள்ள காய் நகர்த்தல்கள் அதிகமாகுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சசிகலா தரப்பு அதிமுகவுக்குள்ளே காய் நகர்த்தல் முயற்சி பண்ணுவாங்க, ஆட்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கத்தான் செய்யும். சசிகலா வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ளவங்க தான், அதுக்குள்ளே நான் என்றைக்குமே நான் மறக்கலை. ஆனால் சசிகலா வந்து அதிமுகவுக்குள்ளே என்டர் பண்ண இபிஎஸும் ஓபிஎஸும் விட மாட்டாங்க. ஏன்னா அதிமுகங்கிறது நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பிடிக்குது பிடிக்கல நமக்கு அது விருப்பம் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் வேறு விஷயம். நான் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன், அந்த இபிஎஸ் ஓபிஎஸ் தான் அதிமுக, அவங்க கையில் கட்சி போயிட்டு 33% ஓட்டும் அவங்க தான் அதிபதி. அப்படி இருக்கும்போது வந்து நான் 16.5 எடப்பாடி வந்து அது வந்து 33 கூட நினச்சிட்டு இருக்கலாம், பன்னீர்செல்வம் வந்து 20-13 கூட நினச்சிட்டு இருக்கலாம். அது அவங்க எப்படி நினச்சிட்டு இருந்தாலும் கூட அந்த 33 வந்து இவங்க ரெண்டோரும் பிரிஞ்சால் நிச்சயமாக 33 இருக்காது. யாருக்கும் 33 வரப்போகிறதில்ல, யாரோ ஒருத்தருக்கு மேக்ஸிமம் 23 தான் வருமே தவிர, அதை வச்சு அவங்களுக்கு 5 வருஷம் அடுத்த 5 வருஷம் அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிரும். ஸோ அவங்க ஒன்றா தான் இருப்பாங்க, ரெட்டையில் கேள்விப்படக்கூடிய உரிமை ரெண்டு வருடம் தான் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சசிகலாவெல்லாம் அதிமுகவுக்குள்ள சில நகர்வுகளை செய்ய முடியும். ஆனால் என்டர் பண்ண முடியுமான்னா இவங்க ரெண்டு வரும் சொன்னால் தான் என்டர் பண்ண முடியும். இவங்க ரெண்டு பேருமே வந்து சசிகலாவுக்கு அதிமுகவில் என்ட்ரன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சசிகலா மேலே பட்டுதல் உள்ளவங்க, ஒரு அபிமானம் உள்ளவங்க உள்ளே இருக்கிறாங்க. இப்போ சசிகலாக்கிட்ட நம்ம கமிட் பண்ணால் எந்த லாபமும் இல்லைங்கிற சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஸோ அது இந்த மாதிரி காலகட்டங்கள் போயிட்டு இருக்கும்போது வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் தான் அதிமுகங்கிறது வந்து உறுதிப்படக்குள்ள ஒரு வாய்ப்பு வந்துடும். ஆனால் சசிகலாவை நான் குறைச்சி மதிப்பிடலை. 30 வருஷமாக ஜெயலலிதாவுக்கு டெலிகேட்டட் போராக இருந்தவங்க சசிகலா பண்ண தவறு 2021 முதறிஞ்ச ராஜாஜி 57 அரசியலுக்கு லீவ் விட்டது மாதிரி 2021 சசிகலா அரசியலுக்கு லீவ் விட்டது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர். நான் கூட சொன்னேன், ஆண்டி மோடி ஆண்டி எடப்பாடின்னு ஸ்டடியாக நின்றுங்க, அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். நாம் தமிழர் சீமான் வந்து உங்களை கொலை செய்யறதுக்கே சதின்னு சொல்லியிருக்கிறாங்க, அது சம்மந்தமெல்லாம் நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்கன்னா உங்களை நீங்கள் பூஸ்டப் ஆவீங்கிறத நம்மளை சொல்லியிருந்தோம். அவங்க வந்து அதில் பாஜக ஆதரவு தேவைங்கிற அடிப்படையில் எண்ணத்தின் அடிப்படையில் லீவ் விட்டுட்டாங்க, அது அவங்களுக்கு மைனஸ். என்றாலும் அவங்க ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள ஒரு நபராக தான் நான் அவங்கள பார்க்குறேன். அவங்க வந்து ஒரு லீடருங்கிற அடிப்படையில் அதிமுக கைப்பற்றி வச்சுருக்கக்கூடிய இபிஎஸ் ஓபிஎஸோட அவங்க கொஞ்சம் பலமான இண்டிவிஜுவலாக தான் நான் பார்க்குறேன். பட் அதை அவங்க எப்படி கொண்டு போய் எப்படி வராங்கங்கிறது காலம் தான் போய் சொல்லணும். சார், இப்போது இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தரப்பில் போய் சந்திக்கிறதுக்காக இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் வந்து டெல்லி சென்றிருந்தாங்க. அவங்க அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டில் செந்தில் பாலாஜி மீது இருக்க வழக்குகள் வந்து ரொம்பவே வேகம் எடுத்தது. ஸோ இதுக்கெல்லாம் தான் வந்து அவங்க வற்புறுத்தல் கொடுத்தாங்க, ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா இப்போது அவங்க டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இபிஎஸ் தரப்பு மீதான ஒரு வழக்குகள் வந்து வேகம் எடுத்திருக்கு. மறுபடியும் தமிழக அரசு வந்து ஒரு துணிவோடு அதை எடுத்து எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக வந்து பாஜக ஆட்களையே வந்து மம்தா பானர்ஜி வந்து கடுமையாக டீல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது பாஜக கூட்டணியில் அது ஒரு முழுமையான ஒரு நல்லுறவு இல்லாத கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவை டீல் பண்ணுறதுக்கு பாஜகவை மையமாக வச்சு ஸ்டாலின் எந்த முடிவும் எடுக்க மாட்டார். ஸோ அதிமுகவை அவர் வந்து தேர்தல் அறிக்கைப்படி வந்து டீல் பண்ணுவோங்கிறத சொல்லிட்டார்.
கொடநாடு கொலை வழக்கில் உள்ள உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்போன்னு சொன்னார். அதே மாதிரி வந்து இது ஊழல் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடரும்னு சொன்னார். தேர்தல் வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றக்கூடிய வேலையை அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அதிமுக வந்து ஆட்சி இழந்தால் இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தாங்களா? பண்ணுவோன்னு சொல்லித்தானே மக்கள் மத்தியில் ஓட்டு வாங்கினாங்க. அப்போ பண்ணுவோன்னு சொன்னீங்களே, நீங்கள் ஏன் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நாம் தமிழர் கட்சி, மக்கள் நீதி மையம், அமமுகலாம் கேட்க மாட்டாங்களா? அவங்களும் 7% ஓட்டு, 3% ஓட்டு, 3% எடுத்த கட்சிகள் மக்கள் ஆதரவை ஒரு குறிப்பிட்ட பெற்றவங்க தானே, அவங்க கேட்க மாட்டாங்களா? அப்போ இவங்க மட்டும்தான் அரசியலில் இருக்காங்களா? அப்போ கட்சி தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்களாங்க, அதிமுக மேலே நடவடிக்கை ஏன் எடுக்கலன்னு தினகரன் கேட்க மாட்டாரா? ஸோ தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது திமுக எடுக்கிறாங்க. இதுக்கு பாஜக தலையீடோ பாஜகவோட நெருக்கடியோ நிச்சயமாக இருக்காது. மோடி அத்தகைய நெருக்கடியை வந்து ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் இல்லைன்னு தான் நான் கருதுகிறேன். பட் இவங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு மத்திய அரசோட ஆதரவு தளங்கிற தங்களுக்கு ஒரு பாதுகாப்புங்கிற மாதிரி அதிமுக நினைக்கிறாங்க. சார், இப்போ உள்ளாட்சி தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. அமமுக தரப்புல இருந்து டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு எதிராக, அதாவது வந்து அதிமுக கட்சி தொண்டர்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, அவங்கள வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்ல சொல்ற மாதிரி அவர் எதுவுமே தற்போது வரைக்கும் சொல்லலையே. கொஞ்ச நாளா அவர் 3% வந்ததும் அவர் கொஞ்சம் அதிர்ச்சி தான். ஆக்சுவலாக அவர் இந்த இதோட நானே வந்து துஷ்யந்த் சௌதாலா மாதிரி அவர் எமர்ஜ் ஆவார் நான் கருதினேன். சசிகலா அம்மையாரோட தவறான விகிதத்தில் அவர் விழுந்துட்டார். பலரும் தவறான ஆலோசனைகள் கொடுத்து ஊடகங்களில் தப்பு தப்பாக பேசி அதிமுக கைக்குள்ளே வந்துருன்னா நடைமுறை சாத்தியமில்லாத விஷயங்கள்லாம் கொடுத்து அவங்கள வந்து தவறாக வழி நடத்திட்டாங்க. ஆக்சுவலாக சசிகலா அம்மையார் வந்து தினகரன் முதலமைச்சர்னு சொல்லி எதிரி மோடி, துரோகி எடப்பாடி பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் துரோகிகள், மோடி எதிரின்னு அவங்க களத்துக்குள்ளே போல்டாக நின்றுருப்பாங்கன்னா 10-15% ஓட்டு வந்திருக்கும். தினகரன் அன்னைக்கு ஒரு பெரிய பிளேயராக தமிழக அரசியல் நின்றுருப்பாங்க. சசிகலா வந்து ஒரு பெரிய சக்தியாக அன்னைக்கு நின்றுருப்பாங்க. நானே அரசியலுக்கு லீவ் விட்டுட்டு 0%ல இருக்கிறாங்க சசிகலா. எத்தனை பர்சன்ட் வரலாம் நம்ம, அது வந்து அதாவது பர்சன்ட் தெரியலைங்கிறதான் சொல்கிறேன். அவங்கள நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இபிஎஸ் ஓபிஎஸ் 33, சீமான் 7%, கமல்ஹாசன் 3%, அன்புமணி ராமதாஸ் 4%, இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் சசிகலாவுக்கு பெர்சன்டேஜ் 0%னு சொல்லக்கூடிய அளவுக்கு விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க நிற்காததுனால வந்து இந்த பின்னடைவு. களத்தில் நிற்காது மட்டுமில்லை, ரிட்டர்ல எதிர்க்க மாட்டேன்லாம் சொல்லி தங்களோட எதிரியை வந்து பலப்படுத்திட்டாங்க. தங்களை ஒரு ஆளாட்டே மதிக்காத இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் பலப்படுத்திட்டாங்க. தினகரனை பலகீனப்படுத்திட்டாங்க. இது சசிகலாவோட ஒரு தவறான வீகம். தினகரன் அதனால் பாதிக்கப்பட்டுட்டார். நான் வந்து ஸ்டெடியாக நிற்பாங்க, தினகரன் துஷ்யந்த் சௌதாலா மாதிரி எமர்ஜ் ஆயிட்டு மோடிகிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அரசியல் காம்ப்ரமைஸ் பலம் இருந்தால் தான் காம்ப்ரமைஸ். ஒன்றும் இல்லாத சசிகலாட்ட போய் நம்ம ஏன் காம்ப்ரமைஸ் பண்ண போகிறாங்க? நீங்கள் வந்து தினகரன் வந்து 10-15% ஓட்டு எடுத்துட்டாருன்னா 2024 சசிகலாவும் தினகரன் தான் பல எம்பி தொகுதிகளை முடிவு பண்ணுறாங்கன்னா மோடி காம்ப்ரமைஸ் பண்ணுவார். இப்போ வந்து உங்களுக்கு 0%ல இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட எப்படி மோடி காம்ப்ரமைஸுக்கு வருவார்? ஸோ அது வாய்ப்பு இல்லை. நீங்கள் தவறான ஒரு வியூகத்தை எடுத்துட்டீங்க. நம்மளை பொறுத்தவரை நமக்கு எதிர் தரப்புனாலும் கூட மனசில் பட்டதை வந்து சரியாக சொல்லக்கூடிய ஆள். இவங்க வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் துரோகிகள்னும் மோடி எதிரின்னு சொல்லி களத்தில் நின்னா தினகரன் 10-15% மேலே ஏறியிருப்பார். தினகரன் அன்னைக்கு வந்து டாப் லெவல் பொலிட்டிக்ஸை பண்ணியிருப்பார். இது 3% கீழேனா அன்புமணி 3.8, 5 MLA சீட்டு இருக்குது பாமக அவங்களுக்கு. இவங்க 2 சம்திங், 1 MLA சீட்டு கூட இல்லைன்னு சொல்லும்போது வந்து இவங்களுக்குள்ள ஒரே அரசியல் ஆப்ஷன் வந்து எதிரி கூட பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட்டணி போனோம் அல்லது துரோகி கூட கூட்டணி போனோம். அதில் 2024 எப்படி பண்ண போகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சார், இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து அதிமுகவை வந்து எதிரியாக வச்சு தான் அமமுக வந்து சட்டமன்ற தேர்தலில் கலந்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது கூட்டணி கட்சிகளாக இருந்தது பாமக பாஜக, அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனித்து நிற்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்களா, அந்த ஸ்டாண்டை எப்படி பார்க்குறீங்க? பாஜக அப்படி ஒரு முடிவு எடுக்கலை. பாஜக 24 பற்றி பேசலை. 24 மேலே தான் பாஜக வருவாங்க. தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிக்கக்கூடிய ஒரு வேலையை கூட பண்ணலாம். அண்ணாமலையை கொங்கலி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக கூட சொல்லலாம். அது அண்ணன் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு 24 மேலே தான் தெரியும். அவங்க ரொம்ப சஸ்பென்ஸாக போகிறாங்க. இப்போ 24 வந்து அதிமுக கூட்டணியில் 10 MP சீட்டு வாங்கணுங்கன்னு மூவ் பண்ணுறாங்க. அதிமுக ரெட்டை தலைமையில் இருக்குது. ஓபிஎஸ் வந்து தேவேந்திரகுல வேளாளர், நாடார் போன்றவர் வாக்குகளுக்காகவும், மறவர் தலைமைக்கு எதிரான ஜாதிய முரண்பாடுகளை களையதுக்கும் அவர் வந்து பாஜக கூட்டணி தேவைன்னு தெளிவாக டிக்ளேர் பண்ணிட்டார். அந்த வழியில் தான் இன்றைக்கி இபிஎஸ்ஸும் போகக்கூடிய சூழல் இருக்குது. ஆனால் கேபி முனுசாமி, வீரமணி, சிவி சண்முகம் போன்ற வடக்க உள்ள 20 தொகுதியை சேர்ந்த தெஞ்சனையெல்லாம் சேர்க்க முடியாது, 20 தொகுதியை சேர்ந்த அதிமுகவினர் வந்து பாஜக கூட்டணி மைனஸுங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஜெயலலிதா மாதிரி தங்களை கலத்தி விட்டுருவாங்களோங்கிற ஒரு எண்ணம் வந்து மோடி அலர்ட் ஆகிறாரு. அதனால கொங்கை கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. கொங்கில் வந்து முருகன் வந்து தெலுங்கில் பேசி அருந்ததியர் மக்களை கவர்றாரு. தெலுங்கில் பேசி கவர்றது அருந்ததியர் மக்கள் மட்டுமல்ல நாயுடு சமூக மக்களையும் அவர் அந்த தெலுங்கில் வந்து அதை கவரக்கூடிய வேலையை அவர் பார்க்குறாரு. ஸோ அவர் அந்த தெலுங்கை வந்து ஓப்பனாட்டே வர்றாரு.
நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வந்து இதெல்லாம் ஒரு இஷ்யூ ஆக்குனா கூட நீங்கள் இஷ்யூ ஆக்கி உங்களை வளர்த்துக்கிடுங்க, நாங்கள் இஷ்யூவை வந்து எங்களை வளர்த்துக்கிடுவோம், நாங்கள் இந்தியம் இந்துத்துவான்னு சொல்லக்கூடிய இல்லை பிறமொழி பேசக்கூடிய இந்துக்கள் எங்களுக்கு வாக்காளர்கள், அவங்க அருந்ததியர் நாயுடு இந்த இதெல்லாம் அவங்க கன்சால்டேட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. விளையாள கவுண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வானதி விளையாள கவுண்டரு, சரஸ்வதி விளையாள கவுண்டரு, அண்ணாமலை விளையாள கவுண்டரு, அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் விளையாள கவுண்டரு, இன்னும் லலிதா குமார மங்கள சகோதரி அவங்க விளையாள கவுண்டர் சம்பந்தி சேர்ந்தவங்க, இப்படி வந்து அந்த கட்சியில் இன்னும் ஒரு முருகானந்தம் இந்த நிறைய பேர் வந்து அந்த கட்சிக்குள்ளே பல அடிப்படையில் விளையாள கவுண்டர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஸோ விளையாள கவுண்டர்கள் வந்து 74 வந்து காமராஜ் பின்னாடி தான் நின்னாங்க. எம்ஜிஆர் கோயம்புத்தூரில் வெற்றி பெற்றால் கூட விளையாள கவுண்டர்கள் வந்து 140 பேர் காமராஜ் தான் ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆர் வெற்றி பெற்றது மலையாளிகள் பிறமொழியாளர்கள் இந்த ஒக்கலியக்கவுடா அருந்ததிகள் இந்த வாக்கில் தான் வெற்றி பெற்றாங்க. ஸோ ரீஜனல் பார்ட்டியான எம்ஜிஆரை விட தேசிய எண்ணம் கொண்டவங்க விளையாள கவுண்டர்கள். ஸோ விளையாள கவுண்டர்கள் வந்து பாஜகவை குறிப்பிட்ட கடவுள் நிற்பாங்க, தெலுங்கு மொழி பிறமொழி நிற்பாங்க, அருந்ததிகள் நிற்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து நாம் இல்லாமல் அண்ணா திமுக அங்கே ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு நெருக்கடியை எடப்பாடிக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அட் எனி காஸ்ட்டு பாஜக கேட்குற சீட்டை கொடுத்தாகணும் அண்ணா திமுகங்கிற அளவுக்குள்ள ஒரு நெருக்கடியை கொடுத்து தான் பாஜக இந்த அரசியலை பண்ணுறாங்க. அதுக்கு கொங்கு போய் பன்னீர்செல்வமும் அவங்களுக்கு பன்னீர்செல்வத்தோட அரசியல் சூழ்நிலையும் கொங்கோட அரசியல் சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது. வட மாவட்ட அரசியல் சூழ்நிலை அதுக்கு பாதகமாக இருக்குது. நம்ம அதை சிபி சண்முகத்தோட பேட்டியும் கேபி முனிசாமியும் பேட்டியும் துரத்துக்கு போட்டுட்டு போயிட முடியாது. இன்னைக்குள்ள சூழ்நிலை அவங்க அதிகாரத்தில் இல்லாதனால அவங்க வாய மூடி மௌனியாக இருக்கலாமே தவிர அவங்க கருத்து அதுதாங்கிறத சிபி சண்முகமும் அனித்தரமாக சொன்னாருங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ பாஜக நிலைப்பாடு 2024 அதிமுகவோட கூட்டணியாக நின்று அதிமுகவில் 2வது இடம் கூட்டணியில் பெற்று 10 சீட்டு பெற்று நம்ம சாதிக்கணுங்கிறது தான் இது. உள்ளாட்சி தேர்தலையும் பாஜகவுக்கு நகர்ப்புற உள்ளாட்சி வரும்போது அதிக சீட்டு கொடுக்கலாங்கிறத இவங்க ப்ராமிஸை இபிஎஸ் ஓபிஎஸ் ஒத்துட்டு வந்துட்டுருக்காங்கன்னு தான் தெளிவாக சொல்கிறாங்க. அது களம் வரும்போது தான் உண்மை நல்லா தெரியும். அமித்ஷாட்டை ஒத்துக்கிட்டாங்க அவங்க நகர்ப்புற உள்ளாட்சியில் உங்களுக்கு தான் செல்வாக்குங்கிறத நாங்கள் ஒத்துக்கிடுவோம் கூட்டணி கட்சிகளில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் பாமகவை பொறுத்தவரை அவங்க வந்து பாஜகவிலேருந்து மாறுபட்டு நிற்கிறாங்க. பாஜக வந்து ஒரு ஒரு சீட்டு 20 சீட்டு இல்லாதவங்களுக்கு 4 சீட்டு பெரிய விஷயமா இருக்குது. பாமக 20 சீட்டு 18 சீட்டு 3 சீட்டுலாம் ஜெயித்தவங்க 5 சீட்டுங்கிறது அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்குது. அந்த அணியில் தோத்துட்டதாட்டு அவங்க உணர்றாங்க. பாஜக தோத்ததாக உணரலை. 4 சீட்டுங்கிறது அவங்களுக்கு இதுக்கு முந்தைய தேர்தல் பாருங்கள் 2016 0, 21 0, 6 0, 1 வந்து 2001 பிறகு ஒரு 3 தேர்தலுக்கு பிறகு அதே 4 சீட்டு வந்திருக்காங்க. அதை வந்து அவங்க 3 தேர்தலில் 0 இது வந்தது பெருசாக நினைக்கிறாங்க. பாமக அப்படி இல்லை. 2006 18 சீட்டு இப்படியெல்லாம் வந்த ஒரு கட்சி, 20 சீட்லாம் வந்த கட்சி தான் 5 குறவு. இன்னும் வந்து வெள்ளாள கவுண்டர் சீஃப் மினிஸ்டர் மன்னிய கவுண்டருக்கு 15 இஷ்யூ இதோட முடிஞ்சு போகும், அடுத்த எலெக்ஷன் நிற்காது. அது 2019 மாதிரி போயிட்டுன்னா வாஷ் அவுட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் பாமகவுக்கு வந்துடுன்னு பாமக அந்த அச்சம் இருக்குது. 23 5 ஜெயித்ததே வெள்ளாள கவுண்டர் சீஃப் மினிஸ்டருங்கிறதுல 4 சீட்டு கிடைச்சது. நாம் தமிழர் கட்சி ஷெடியூல் காஸ்ட் ஓட்ட பிரித்ததில் 1 சீட்டு கிடைச்சது, 5 சீட்டு கிடைச்சிருக்கு. முன்னமே 20-18 சீட்டெல்லாம் ஜெயித்த கட்சி பாமக. அப்படி இருக்கும்போது என்ன அந்த 10.5 ஒரு எலெக்ஷனில் தான் பலன் கொடுக்கும். எந்த இஷ்யூமே ஒரு எலெக்ஷனோட முடிஞ்சு போகும். அந்த ஒரு எலெக்ஷனுக்கு பிறகு வந்து அடுத்த எலெக்ஷனில் வந்து எடப்பாடி சீஃப் மினிஸ்டருங்கிறதும் 2019 இஷ்யூ ஆகாது. அப்போ 2019 இஷ்யூ வந்து மட்டும் 2024 இஷ்யூ வந்து 2019 மாதிரி அடி வாங்கிடக்கூடாது. ஸோ பாமக அதில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறாங்க. பாஜகவோட குறைஞ்ச சீட்டுங்கிறதும் ஆயிடக்கூடாதுங்கிற பாமக அலர்ட் ஆகிறாங்க. பாமகவும் பாஜகவும் கூட்டணி கட்சியில் இருந்தால் கூட பாஜக கீழே இருந்து மேலே வர்றதுனால அணியில் அணியை விட்டு எடப்பாடி தட்டி விட்டுறக்கூடாது. அதுக்கு பன்னீரையும் கொங்குவையும் மையமாக வச்சு களமாடுறாங்க. பாமக பெரிய லெவலில் இருந்ததுனால பாஜகவோட சின்ன கட்சியாட்டு போயிடக்கூடாது. அது மட்டுமில்ல நம்ம பெருசாக நமக்கு பெரிய லாபம் இல்லை அந்த அடிப்படையில் பாமக அதை வியூ பண்ணுறாங்க. ஸோ பாமகவுக்கு வியூ பண்ணுறதும் பாஜக வியூ பண்ணுறதும் முரண்பாடு இருக்குது. அதனால தான் பாஜக வந்து 4 எம்எல்ஏக்களை வந்து இபிஎஸ் ஓபிஎஸ்சியும் மதிப்பு கொடுத்து பார்த்துட்டாங்க. பாமக 2 ஸ்டாலினை பார்த்துட்டு 3வது தான் இவங்களை போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பாமக வந்து ஜி கே மணி வந்து திமுக எம்எல்ஏக்களோட பெரிய அளவில் ஸ்டாலினை போடுறாரு. ஆனால் வெளிநடப்புன்னு வரும்போது இருக்க கூட்டணி விட்டுறக்கூடாதுன்னு பாஜகவும் வெளிநடக்கிறாங்க, பாமகவும் வெளிநடக்கிறாங்க. ஆனால் பாஜக அளவுக்கு பாமக இல்லைங்கிறதான் உண்மை. பாமக இந்த கூட்டணியில் திருப்தி இல்லை. காரணம் 2 தோல்வி வந்து அவங்கள ரொம்ப பாதிச்சுட்டு 5.5% ஓட்டு இருந்து அவங்க வந்து 3.8% வந்துட்டாங்க. பாஜகவுக்கு அப்படி இல்லை. தனிச்சு நின்று ஒன்று எடுக்காதவங்க அதே ஓட்டு எடுத்து 4 சீட்டு ஜெயித்திருக்காங்கன்னா அவங்க வந்து அதை வளர்ச்சி பாதையாக பாஜக பார்க்குது, பாமக அதை தேய்மானமாக பார்க்குது. இதுதான் பாஜகவுக்கும் பாமகவுக்குள்ள வேறுபாடு. நம்ம புள்ளி விவரங்களோட தரவுகளோட இதை பார்த்தா உண்மை நிலைமை தெரியும். சார், இப்போ நான் உங்ககிட்ட இறுதி கேள்வி என்ன கேட்குறேன்னா, அதிமுக குற்றம் சாட்டுகிற மாதிரி திமுக அரசு வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கைகளில் தான் இப்போ ஈடுபட்டு இருக்கா?
இல்லை அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது தான் செய்கிறாங்க. இது வந்து ஒரு அரசு நிர்வாகத்தை வச்சுருக்கவங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, அவங்க அவங்க உரிமைப்படி அவங்க செய்கிறாங்க. அதில் தப்பு இருந்தனா நீதிமன்றம் அதை என்னன்னு கேட்கலாம், நீதிமன்றத்தில் கோர்ட் பெட்டிஷன் போடலாம். எவ்வளவோ வழிமுறை இருக்குது, 2G கேஸில் கோர்ட் பெட்டிஷனே போடாமல் பண்ணாங்க. அப்படியெல்லாம் இந்த கேஸில் வந்து கோர்ட் பெட்டிஷன் போடாமல் இருக்க முடியாது. பிரேமாபேசி கேஸே இல்லை, எடப்பாடியை லிங்க் பண்ணதில் எந்த இதுவுமே இல்லைன்னா உடனே கோர்ட் பெட்டிஷனை போட்டு கோர்ட் பண்ணிட்டு போகலாம் எடப்பாடி. அதனாலாம் ஒன்றும் நம்ம யாருக்குமே வந்து எல்லா வித எந்த ஒரு குற்றவாளிக்கும் எல்லா காலகட்டத்திலும் எல்லா வித உரிமைகளும் இருக்குது. அதான் சதாசிவம் சுப்ரீம் கோர்ட் செய்தி நீதிபதியாக சொன்னது. அது எடப்பாடிக்கும் அது அந்த உரிமை இருக்குது, அந்த உரிமையை அவர் பயன்படுத்தலாம். இன்னும் அக்யூஸ்டாக போடலை, போட்டால் வந்து கோர்ட் பெட்டிஷனை போடலாம், பலதும் இருக்குது. ஸோ அது பழி வாங்குறாங்கிறது வந்து ஒற்றை வரையில் நம்ம சொல்லிட்டு போக முடியாது. தேர்தல் அறிக்கையில் சொன்னால் தான் அவங்க செய்கிறோன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அவங்க கன்விஷன் வாங்கி கொடுக்கலன்னா, போட்ட கேஸுக்கு கன்விஷன் வாங்கி கொடுக்கலன்னா அது பழிவாங்கினாங்க, என்னை பழிவாங்க நினைச்சாங்க, நீதிமன்றம் என்னை விடுதலை பண்ணிவிட்டு நீதிமன்றத்தின் முன் நான் நிரபராதின்னு ஸ்டாலினுக்கு எதிராக அந்த பிரச்சாரத்தை பண்ணலாம். கன்விஷன் வாங்கி கொடுத்துட்டாருனா பழிவாங்கிறதா சொல்ல முடியாது. ஸோ அவர் போடுற கேஸு ஆதாரத்தோடு போடணும், போடுற கேஸு கன்விஷன் ஆகணும். இந்த புள்ளி வந்து ஸ்டாலினுக்கு வந்து மாடர்ன் பொலிட்டிக்ஸில் இன்றைக்கி கடுமையான விழிப்புணர்ச்சி, சமூக வலைத்தளங்கள், பொலிட்டிக்கல் அவேர்னஸ்ஸு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி எல்லாம் துல்லியமாக ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு இது ஒவ்வொரு தனிநபரும் ஊடகமாக நிற்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் போடக்கூடிய கேஸு ஆதாரத்தை நிரூபித்து கன்விஷன் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவு இருக்கணும். ஓகே சார். சார், இவ்வளோ நேரம் செலவு பண்ணி இவ்வளோ கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக நேயர்களுக்கு பதிலளிச்சு ரொம்பவே நன்றி சார். நன்றி தம்பி.